ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் மாவட்டத்தில் உள்ள உங்கள் நண்பன் ஹக்கீம் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மீ நியூ வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேல்ஸ் பிஜன் அதை பற்றி பார்க்குறோம். அது வந்து பூரி புறா மட்டும் தான் பார்க்க போகிறோம். நல்லா அருமையான புறாங்க, ப்ரீடிங் பேர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் பூரி மேலில் மப்பு கண்ணு, ஜாக் பூரி ஒயிட் ஐஸில் ஃபீமேல், ஜெதையே வந்து பூரி ஜெதை, தரமான ஜெதை, ப்ரீடிங் பேர், முட்டைக்குஞ்சி பண்ணின்னு தான் இருக்குது. புறாங்க தாராளமாக எடுக்கலாம், நீங்கள் ஸ்டாக் போர்டாக கூட வைக்கலாம். நல்ல பேர். இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிளாக் ஐஸாக தெரியுதா? நான் பேர்டு வந்து புளிச்சு பார்க்கும்போது வந்து மப்பு கண்ணு தான் இருக்குது. நல்ல ஐஷியன், தெவுரெல்லாம் இல்லை, நல்ல ஐஷியன். பாருங்கள் பேர்டு வந்து எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய மேலு தான், தாராளமாக எடுக்கலாம். இப்போ வந்து ஜெதையாக வந்து பூரியில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜாக் பூரி பொட்டை டாட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். பொட்டையே வந்து ஜாக் பூரியில் தான் இருக்குது. நல்ல பொட்டை, சின்ன கவுல். இது வெள்ளிக்கண்ணு. யாருக்காவது உங்கள் மாதிரி தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் பூரி மேல் காஸ்னி பொட்டை, செவப்பு கட்டு காஸ்னி பொட்டை. இந்த ஜெதையும் வந்து நல்லா அருமையாக இருக்குது. முட்டையில் தான் இருக்குது இந்த ஜெதை, பார்க்கலாம். முட்டை கூட இருக்குது, நல்ல ஜெதைன்னு சொல்லலாம். இதுவும் இதுவும் ப்ரீடிங் பேர் தான், தாராளமாக எடுக்கலாம். இதில் வந்து குட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் கலராக வருது. பொட்டை கூட அருமையான பொட்டை. இதுங்களுக்கு வந்து எந்த விதமான நோய் எதுவுமே இல்லை. வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு போர்டு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. நல்ல புறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேல் பாருங்கள், இதுக்கும் வந்து அந்த அந்த ஐஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுவும் வந்து பழைய கண் மப்பு கண்ணு மாதிரி இருக்கும். நல்ல மேல், பெரிய மேலு தான், ப்ரீடிங் மேலுங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்னி பொட்டை, நல்லா பெருசாக இருக்குது பொட்டையே. நல்ல ஐஷன் பேர்டுக்கு வந்து, ஐஷன் வந்து நல்லா இருக்குது. எதுவுமே நீங்கள் தப்பாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது இந்த பேர்டோட ஐஷன் எல்லாம். பாருங்கள் இந்த பொட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையான பொட்டைங்க. பொட்டைங்களும் நல்லா இருக்குது, ஆணும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் பூரி மேலில் ஜாக் பொட்டை, சின்ன தலைக்கட்டு, சின்ன புறாவே வந்து சின்னதாக தான் இருக்குது, பட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து 2.5 வயசு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு க்யூட்டான பொட்டைன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க இந்த பொட்டையை. ரீசன் என்ன, சின்னது வந்து க்யூட்டாக இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குதுன்னு. இங்கே இதுவும் வந்து நல்லா இருக்குது. இதில் வர குட்டிங்கெல்லாம் ரொம்ப டாட்ஸாக வருது. இந்த மேல் வந்து கொஞ்சம் பிளைனாக தான் இருக்குது, ஆனால் இதோட குட்டிங்கெல்லாம் வந்து நல்ல கலராக வருது. நல்ல போகிறாங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது அந்த மாதிரி தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவை இருக்கிற நான் எடுக்க போகிறேன்னு தாராளமான்னு இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன் ரீசன் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பின்னாடி பின்னாடி வந்து ஃபோன் பண்ணினே இருக்காங்க, அதனால தான். பாருங்கள் பொட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன பேர்டு இருக்குது, இதில் என்னென்ன பேர்டு பேராக இருக்குதுன்னு தான். பாருங்கள் பொட்டை வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு. நல்ல அருமையான பொட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல், இது வந்து ஜெதையாக வந்தது, ஆனால் வந்து பொட்டைன்னு வரும்போது பார்த்தா ரெண்டும் மேலே வந்துச்சு. ஒரு பொட்டை ஒரு ஆண் வரன்னு பார்த்தா ரெண்டும் மேலே வந்துருச்சு. ஒன்றுத்துக்கு வந்து அதில் வந்து தலையாட்டி வந்து கிளியர் ஆனது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். அது வந்து தீனியெல்லாம் சாப்பிடுது. இப்போ தான் வந்து 9 கள்ளியாக இருக்குது. அதுவும் வந்து ப்ரீடிங் பண்ண அந்த தலையாட்டி வந்து போயிடும். இந்த தலையாட்டி வந்தது ஒரு 3 கள்ளி அந்த மாதிரி, இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த தலையாட்டி இல்லாமல் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மேல். இது சிங்கிள் மேலுங்க, இது பாலுங்க எப்படி இருக்குன்னு. இதுவும் வந்து கண்ணு வந்து பழைய கண்ணு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் எல்லாம் பிளாக் ஐஸ் மாதிரி தான் தெரியுது. அது மப்பாக இருக்கிறனால தெரியல. நல்ல புறாங்கன்னு சொல்லலாம், தாராளமாக நீங்கள் எடுத்து ஸ்டாக் போர்டாக பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த தலையாட்டி சொன்னல, அது அதெல்லாம் அவ்வளோ தலை சுத்தலெல்லாம் இல்லை, நோயும் டிசீஸும் எதுவும் பரவாது. எப்போயோ வந்து அப்படியே வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து முட்டை குஞ்சு பண்ணால் குட்டிங்களுக்கு ஊட்டுனா வந்து அதோட தலையாட்டியெல்லாம் உன்ன வந்து சுத்தமாக போயிடும், ப்ரீடு பண்ணாவே போயிடும். எதுவும் வந்து தலையாட்டி இருக்கிற பேர்டு வந்து போட்டுக்கிறோம், நம்ம எப்படி வீட்டில் இது பண்ணோன்னு பார்க்குறோம், அதெல்லாம் பயப்படாமல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கள்ளியில் வந்து 4-5 கள்ளி உள்ளே தான் இருக்கும். ஒரு 3 பட்டாங்க இருக்குது, ஒயிட் பூரி பட்டாங்க 2, ஒரு காஸ்னி பொட்டை விடன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பொட்டை விடை இருக்குது. தாராளமாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து கேஜ் வந்து உங்கள் கேஜ் செட்டிங் பண்ணலாம் லாஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெள்ளூர் பிஜன்.